আলা ওয়া বারাকাতুহু আমিন গনিয়তুকুরিয় আল্লাহু নলডিয়ালে আল্লাহ সুবহানাহু ওয়া তাআলা நம் அனைவரையும் நல்ல விஷயங்களில் ஒன்று சேர்த்து வைப்பானாக நமக்கு மத்தியில் அல்லாஹ் தக்வாவையும் ஈமானையும் பரிமாறி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அவனுக்கு பிடித்தமான அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு மத்தியில் ஏற்படுத்தி தருவானாக சொர்க்கத்திலே நாயகத்தோடு இருக்கக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வரலாறு, கொள்கை சம்பந்தப்பட்ட வரலாறு எப்படிப்பட்டது என்பதை நாம் வரிசையாக பார்த்து வருகிறோம். நாம் யாரை பின்பற்ற வேண்டும் என்ற தலைப்பின் கீழே பார்க்கின்ற சமயத்திலே நாம் முழுக்க முழுக்க பின்பற்ற தகுதியான ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது கிதாபுல்லா, அல்லாஹ்வுடைய வேதம் மட்டும்தான். அதில் எந்த சந்தேகம் இல்லை என்பதை ஆரம்பமாக பார்த்ததற்கு பின்னால் அந்த வேதம் எதை சொல்லுகிறதோ, அந்த குர்ஆன் எதை சொல்லுகிறதோ அதை முழுமையாக எடுத்து நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொறுப்பு நம்மகிட்ட இருக்குது. அந்த அடிப்படையில் குர்ஆன் சொல்லுகிறது, குர்ஆனை பின்பற்றுங்கள் என்று. குர்ஆன் சொல்லுகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுங்கள் என்று. குர்ஆன் சொல்லுகிறது, சஹாபாக்களை பின்பற்றுங்கள் என்று. குர்ஆன் சொல்லுகிறது, நல்லோர்களை பின்பற்றுங்கள் என்று. அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த மதுஹபுகள் என்று சொல்லக்கூடிய இந்த மதுஹபுகளை ஏற்படுத்திய இமாம் பெருமக்களை, அவர்களின் வழியாக நாம் இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுகிறோம் என்ற ஒரு விஷயத்தை நாம் பார்க்க முடிந்ததற்கு பின்னால் இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, ஒரு மிக முக்கியமான விஷயம், நாம் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் யார் அப்படின்னு பார்க்கணும். சும்மா எல்லாத்தையும் பின்பற்றலாமா, குர்ஆன் ஹதீஸ சொல்ற எல்லாத்தையும் பின்பற்றலாமா அப்படின்னு கேட்டா அந்த இடத்துலயும் நம்ம சரின்னு சொல்ல முடியாது. குர்ஆன் ஹதீஸை சொல்கிறார்கள், ஆனா இவங்களை பின்பற்ற வேண்டாம் என்று குர்ஆனே சில நபர்களை சொல்கிறார். குர்ஆன் ஹதீஸ சொல்லுவாங்க, ஆனா இவங்களை நீங்க பின்பற்றாதீங்க. யாரு கேட்டா முனாஃபிகின்கள் குர்ஆனை சொல்லுவார்கள், குர்ஆன் படி நிறைய பயான்லாம் பண்ணுவாங்க, ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்காது, அது இருக்காது, அதனால இவர்களை பின்பற்றாதீங்க அப்படின்னு குர்ஆனே நமக்கு சொல்லுத்தரு. இப்ப இந்த விஷயங்களை பார்ப்பதற்கு முன்னால் பொதுவாக அல்லாஹ்வுடைய நடைமுறை என்னன்னு பார்க்கும். பொதுவாக அல்லாஹ்வுடைய நடைமுறை இந்த சமூகத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை என்ன செய்யறான், அல்லாஹ் கொடுக்கிறான். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உதாரணமா நமக்கு மார்க்கத்தை கொடுத்திருக்கான். நமக்கு மார்க்கத்தை கொடுப்பதற்கு அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்தார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்தார். இந்த குர்ஆனை, இந்த ஷரியத்தை, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கொடுப்பதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த மனிதர் மனிதர்களில் புனிதராக இருந்தால்தான் அல்லாஹ் கொடுப்பான். சும்மா சாதாரணமா எல்லாத்துக்கும் கொடுத்துட மாட்டான். சாதாரணமா எல்லாத்துக்கும், இந்த மக்காவில் உள்ள ஒரு சில காபிர்கள் சொன்னாங்க என்னன்னா, ஏன் இந்த குறைசிகளே வச்சு ரொம்ப செல்வம் அதிகமா பணக்காரரா இருக்கக்கூடிய இவருக்கு குர்ஆன் இறங்கி இருக்க கூடாதா, செல்வாக்கு அதிகமா இருக்கக்கூடிய இவருக்கு குர்ஆன் இறங்கி இருக்க கூடாதா, இவரெல்லாம் விட்டு போட்டு ஒரு அனாதையாக இருக்கக்கூடிய எந்த விதமான வசதி வாய்ப்புகளும் இல்லாத ரசூலுக்கு ஏன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதுக்கு ஏன் குர்ஆன் அல்லாஹ் இறக்கினான்னு கேட்கிறப்ப அல்லாஹ் சொல்லுவான், இந்த ரிசாலத்தின் சொல்லக்கூடிய தூதுத்துவத்தை யாருக்கு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். அல்லாஹ் சொல்லு, இந்த ரிசாலத்து சொல்லக்கூடிய தூதுத்துவத்தை யாருக்கு கொடுக்கணும் எனக்கு தெரியும், அதை பத்தி நீங்க சொல்லுங்கிற அவசியம் இல்ல, இந்த ரசூல் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் இந்த ரிசாலத்தை நான் கொடுக்கிறேன், தூதுத்துவத்தை கொடுக்கிறேன்னு அல்லாஹ் சொல்லி கொடுப்பான். நம்ம நல்லா கவனிக்கணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தூதுத்துவத்தை கொடுப்பதற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியெல்லாம் அல்லாஹ் பண்படுத்தினான் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். நபிமார்கள் பாவம் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற தலைப்புல பேசுறப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததிலிருந்து மௌத்து, அதாவது இந்த உலகத்தை விட்டு மறைகின்ற வரை ஒரு பாவமும் செய்யாதவர்கள், நபி மட்டுமல்ல எந்த நபிமார்களும் பாவம் செய்ய மாட்டார்கள், பாவம் செய்ய முடியாதவர்களுக்கு அப்படிங்கிற ஒரு பயான ஒரு விளக்கத்தை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அப்ப இந்த ரிசாலத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பொறுப்பை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரை அல்லாஹ் பண்படுத்தி சுத்தப்படுத்தி பாவங்கள் எதுவும் இல்லாம அப்படி ஒரு பரிசுத்தமான அடியார்களின் மூலமாகத்தான் இந்த சமூகத்திற்கு இஸ்லாத்தை கொடுக்கிறான். இந்த சமூகத்துக்கு என்ன செய்யறான், இஸ்லாத்தை கொடுக்கிறான். வெறுமனே பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர் அப்படிங்கிறத விட அவர்களுடைய வம்சாவளியை கூட அல்லாஹ் பாதுகாக்க வைக்கிறான். ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்தவர்கள், அவர்களுக்கு பிறந்தவர்கள், அவர்களுக்கு பிறந்தவர்னுட்டு அந்த வம்சாவளி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை இடையில் எந்த நபரும் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் கிடையாது.
குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வத்தக்கல்லுபுக ஃபி சாஜிதே, சஜிதா செய்பவர்களின் வழியாக நபியே உங்களை நாம் கொண்டு வந்தோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய முதுகன் தண்டில் இருக்கக்கூடிய அந்த உயிர் அணுக்கள் இருந்துச்சு பார்த்தீங்களா, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உயிர் அணுக்கள் அங்க இருந்துச்சு, நம்முடைய உயிர் அணுக்கள் எல்லாமே இருந்துச்சு. அந்த உயிர் அணுக்களை அல்லாஹ் எப்படி கொண்டு வர்றான், வத்தக்கல்லுபுக ஃபி சாஜிதீன், சஜிதா செய்பவர்களின் வழியாக முஹம்மதுனுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த உயிர் அணுக்களை நாம கொண்டு வந்தோம் அப்படி அல்லாஹ் சொல்றான். அப்ப என்ன அர்த்தம்னா, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யக்கூடிய நபர்களின் வழியாக கூட நபியவர்களுடைய அந்த உயிர் அணுக்கள் கூட வரவில்லை அப்படின்னா எந்த அளவுக்கு அல்லாஹ் பண்படுத்துறான் நம்ம விளங்கிக்கணும். அல்லாஹ் எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தை சொல்லுவதற்கு தகுதியானவர்களை ஏற்படுத்துற, மார்க்கத்தை சொல்றேன்னா சும்மா வெறுமனே யாரு வேணா சொல்லலாம்னு அர்த்தம் கிடையாது, யாரு வேணா சொல்லலாம்னா அல்லாஹ் இந்த அளவுக்கு பண்படுத்தணுங்கிற அவசியம் இல்ல. யாராவது ஒருத்தர் பிறந்துட்டாரு, பாக்குறதுக்கு அழகா இருக்கிறாரு, கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்குது, இந்தாப்பா நீ சொன்னா கேட்கிற மாதிரி இது, இந்த குரான பற்றி சொல்லு அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் என்ன செய்யறான், ஆரம்பத்திலிருந்து சரியாக்குற, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து சரியாக்கி 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 சரியானவர்களின் வழியாக சஜிதா செய்பவர்களின் வழியாக அந்த உயிரணுக்களை கொண்டு வந்து அந்த பிறப்பிலேயும் எந்த குறையும் இல்லை, வளர்ப்பிலேயும் குறையில்லை, படைப்பின் அமைப்பிலேயும் குறையில்லை, நடைமுறையிலேயும் குறையில்லை, எதிலும் எந்த குறையும் பார்க்க முடியாத மகா பரிசுத்தவான்கள் இந்த மார்க்கத்தை எத்தி வைப்பார்கள் அப்படிங்கிறதை உணர்த்துவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நபிமார்களை நல்லவர்களாக தேர்ந்தெடுத்தார். ஒரு சாதாரணமா ஒரு பெஞ்சில தூசி எல்லாம் படிஞ்சிருக்கு, நம்ம உட்காருவோமாங்க, வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க ஒரு சேர்ல தூசியில நம்ம உட்காருவோமா, தட்டி விட்டு உட்காருவோம், அழுக்கு இருந்தா உட்கார மாட்டோம். அப்ப நம்ம உட்காரக்கூடிய இடம் அழுக்கு இருந்தா நம்ம உட்கார மாட்டோங்கிறப்ப நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த மார்க்கத்தை அழுக்கானவர்கள் நம்ம எடுப்போமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அழுக்கு அசிங்க நிறந்த அந்த மனிதர்கள் இருந்த மார்க்கத்தை நம்ம எடுப்போமா, மார்க்கத்தை எடுக்கிறதுக்குன்னு ஒரு சில தகுதிகள் இருக்குது. அதனாலதான் முஸ்லிம் ஷெரீஃப்ங்கிற சொல்லக்கூடிய கிதாபுல முக்கத்திமா, அதாவது வந்து முன்னுரை எழுதக்கூடிய இமாம் நவவி ரஹமத்துல்லாஹி அலைஹி, முஸ்லிம் ஷெரீஃப்ங்கிறது ஒரு மிக புகாரி முஸ்லிம் ஒரு மிக முக்கியமான ஹதீஸ் கிதாபு, அந்த கிதாபுக்கு விரிவுரை எழுதுகிறார்கள் இமாம் நவவி ரஹமத்துல்லாஹி அலைஹி. எழுதுறப்ப சொல்லுவாங்க, ஹுதுல் இல்ம மினல் இஸ்ஸா, கண்ணியவான்களிடமிருந்து இந்த கல்வியை பெற்றுக்கொள். ஏன்னு சொன்னா இந்த கல்வி கண்ணியமானவர்களிடம் மறந்து வந்திருக்கிறது. யாரு, அல்லாஹ் கண்ணியமானவன், அவன் கொடுக்கிறான். யார்த்து கொடுத்தா, முதல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கண்ணியமானவர்கள், அவர்களின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமானவர்கள், அவர்களிடத்துல கொடுத்து சஹாபாக்கள் கண்ணி அப்படியே நம்மகிட்ட வந்துரு. கண்ணியமானவர்களிடமிருந்து இந்த கல்வியை எடுத்துக்கொள்ளுங்கள், ஹுதுல் இல்ம மினல் இஸ்ஸா, கண்ணியமானவன் வந்து இந்த கல்வியை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மார்க்க கல்விங்கிறது சர்வ சாதாரணமா யாரு வேணா சொல்லலாம், யாருக்கு வேணா எடுத்துக்கலாம், நல்லதானே சொல்றாங்க அப்படிங்கிற அடிப்படையில் உள்ளது அல்ல இந்த மார்க்க கல்வி. மார்க்க கல்வி வெறுமனே மேலோட்டமாக பார்ப்பதல்ல, அந்த கல்வி எடுக்கக்கூடிய சமயத்துல அந்த கல்வி அந்த மனிதனிடத்தில் பிரதிபலிப்பை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். தொழுகையை பத்தி ஒரு மணி நேரம் நான் பயான் பசுறேன்னு சொன்னோம்னா, நான் தொழுபவனாக இருந்தால்தான் அது பிரதிபலிப்பை ஏற்படுத்தும். அந்த பயான கேட்ட நீங்க எடுத்து அமல் செய்வதா இருந்தா, நான் சரியா இருந்தா தான் உங்களால் அமல் செய்ய முடியும், இல்லாட்டி கொஞ்ச நாளைக்கு அப்படி இப்படி இருக்க எல்லாம் போயிரு, எல்லாம் போயிரும், அவ்வளவுதான். அப்ப நான் சரியா இருந்தா தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் சரியாக இருக்கும். அதனாலதான் சொன்னாங்க, சரியானவர்களிடமிருந்து இந்த கல்வியை எடுத்துக்கொள்ளுங்கள், சரியான்றது இந்த கல்வி எடுத்துக்கோங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்முடைய விளக்கத்தில் சொல்ற மாதிரி இருப்போமே, நமக்கு மத்தியில் பேசுற மாதிரி இருக்கட்டுமே. இப்ப உதாரணமா உங்களுக்கு தொழு வைக்கக்கூடிய ஒரு அசரத், உங்களுக்கு தொழு வைக்கக்கூடிய ஒரு அசரத் தெருவில் நின்று பீடி குடிக்கிறார், அவருக்கு பின்னாடி நின்று தொழுகிறப்ப உங்களுக்கு மனசு உருத்தமா உருத்தாதா, உருத்தமா உருத்தாதா? தெருவுல நின்று பீடி குடிச்சிட்டு இருக்கிறாரு, அவருக்கு பின்னாடி நின்று தொழுவதற்கு மனசு உறுத்தது, தொழுகதானே. இமாமுக்கு பின்னாடி நின்று தொழுதா, எல்லாமே இமாமுடைய பொறுப்பு தான், நமக்கு தொழுகு கூடிரும், என்றாலும் கூட மனசு உறுத்தல் நம்மகிட்ட இருக்கு பாத்தீங்களா. இந்த உறுத்தல் ஏன், பாவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களிடமிருந்து செய்திகளை கேட்டு நாம் அமல் செய்யக்கூடிய சமயத்துல ஏற்பட மாட்டேங்குது. நம்ம யோசிச்சு பார்க்கணும், முழுக்க முழுக்க நல்லவர்கள், முழுக்க முழுக்க நல்லவர்களால் அப்படின்னு புகழப்பட்டவர்கள், அவர்கள்ட்ட இருந்து கல்வி எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க ஒரு ஆபாசம் நிறைந்த மனிதர்கள் இருந்து இந்த கல்வி எடுக்கிறதுக்கு நம்ம போட்டி போடுறோம், இந்த கல்வி எடுக்கிறதுக்கு நம்ம போட்டி போடுறோம். இன்னைக்கு பார்த்தோம்னா என்னட்டா, குறை சொல்றதுன்னு யார வேணா குறை சொல்லலாம், யார வேணா என்ன செய்யலாம், குறை சொல்லலாம். ஆனா குறை நிரூபிக்கப்பட்டிருந்தால் அவர் குறை செய்யப்பட்ட அவரை ஒதுக்கி வச்சிடணும், குறை நிரூபிக்கப்பட்ட ஒதுக்கி வச்சிடணும். கூட இருக்கிறவங்க சொன்னாங்கன்னா நம்ம விளங்கிக்கணும். ஏன்னா ஹதீஸ்ல நம்ம பார்த்திருக்கோம், பழமொழி அரபு பழமொழி கூட சொல்லுவோம், ஒரு மனிதனை பற்றி தெரிந்து கொள்வதாக இருந்தால் அல் மர்உ, அல் மர்உ மஅ தீனி அஹீஹி, தன் சகோதரனுடைய மார்க்கத்தை கொண்டிருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், அவனுடைய நண்பர்களுடைய குணம் என்னதான் அவதான் இவன்ட்டே இருக்கும்,
நண்பர்களுடைய குணம். அதே நண்பர்கள் என்ன சொல்றாங்களோ அது சரியா இருக்கு. அத்தா அம்மாவுக்கு தெரியாத விஷயம் கூட நண்பனுக்கு தெரியும். அப்ப கூட இருக்கிறவங்க சொல்றாங்க தொழுக மாட்டாரு, கூட இருக்கிறவங்க சொல்றாங்க தொழுக மாட்டாரு. ஃபஜ்ர நாங்க தொழுகு பார்த்ததே இல்லை, ஒரு வருடமாக நான் கூட இருந்திருக்கேன், ஒரு நேரம் தொழுகையை பார்த்தது இல்லை, எங்கேயுமே போ. அதே மாதிரி பல்வேறு அமல்கள் செஞ்சு பார்த்ததே இல்லை, ஆனா நிறைய பேசுவார். ஆனா இவர்கிட்ட இருந்து கல்வி எடுக்கிறதுக்கு போட்டி. இங்க பாக்குறோம் அபுஹனிபா ரஹமத்துல்லாஹி அலைஹி, நஃபிலான வழக்கம் கட்டாய கடமை இல்ல, தொழுதே ஆகணுங்கிற ரூல்ஸ் இல்ல, ஆனாலும் கூட அவர்கள் இரவு முழுவதும் தொழுகிறார்கள். 40 வருட காலங்கள் இஷாவுக்கு செய்த ஒழுவோடு ஃபஜ்ர் தொழுது இருக்கிறாங்க. உடனே ஒரு கேள்வி, 40 வருஷம் எப்படி தொழுக முடியும்? நல்ல கேள்வி தானே. 15,000 இரவுகள் எப்படி இஷாவுக்கு செஞ்ச ஒழுவோட ஃபஜ்ர் தொழுக முடியும்? மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இல்லையா? ஒண்ணுக்கு ரெண்டுக்கே வராதா? அப்படியா இப்படியா? எங்க 40 வருஷம் இபாதத்துல நைட்டு இஷாவுக்கு செஞ்ச ஒழுவோட ஃபஜ்ர் தொழுதாருன்னா பெரும்பான்மையை கவனிச்சு சொல்லப்படும். பெரும்பான்மையை கவனிச்சு சொல்லப்படும். எப்பயுமே ஒரு பள்ளிவாசல ஓதிட்டே இருப்பாரு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எப்பயுமே பள்ளிவாசல ஓதிட்டே இருப்பான்னு என்ன அர்த்தம்? பெரும்பாலும் ஓதிட்டே இருப்பாரு. அவருடைய இயற்கை தேவைகளை முடிச்சுட்டு வந்து ஓதுவார். அவருடைய இயற்கை தேவைகளுக்கு அது அது செஞ்சுக்குவார். பெரும்பான்மை அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லு. இதுல ஒரு இதை கொண்டாக்கி இது பொய் அது பொய் அது பொய். ஆனா இதெல்லாம் விட என்ன விஷயம்னு கேட்டோம்னா, சொல்லக்கூடிய மனிதர்கள் தகுதியானவர்களா? சொல்லக்கூடிய மனிதர்கள் சராசரி ஒரு ஈமான் இஸ்லாம் உள்ளவர்களான்னு பார்த்தா கிடையாது. இமான் இஸ்லாம் உள்ளவர்கள் பார்த்தா சுத்தமா இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல்ல தான் இருக்காங்க. ஹைர் அல்ஹம்துலில்லா. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எடுக்கக்கூடிய இந்த மார்க் இருக்கு பார்த்தீங்களா, எப்படிப்பட்டவர்கள் இருந்து எடுக்கணும்? இந்த அல்லாஹுடைய தர்த்தீபை நம்ம விளங்கினாவே போதும். அல்லாஹ் இந்த மார்க்கத்தை எந்த பாவமும் செய்வதை யோசிக்க கூட செய்யாத நபிமார்களின் மூலமாக கொடுத்தால், அந்த இந்த கல்வியை இந்த ஷரியத்தை பாவம் செய்வத பாவம் செய்யாத பாவம் செய்வது முடிந்த அளவுக்கு தகுந்து கொள்ளக்கூடிய அந்த சஹாபாக்களின் வழியாக நமக்கு இந்த மார்க்கத்தை கொடுத்தா, அதே நபர்களிடத்தில் இருந்தா நாமும் மார்க்கத்தை எடுக்கணும். நாமும் மார்க்கத்தை அப்படித்தான் எடுக்கணும். ஏன்னா குர்ஆன் என்ன சொல்லுது? யா அய்யுஹல்லதீ நாமனு இத்தகுல்லா, அல்லாஹ்வை பயப்படுங்கள், வகூனு மஅஸ்ஸாதிகீன், நல்லோர்களோடு சேர்ந்திருங்கள். குர்ஆனுடைய கட்டளை நல்லோர்களோடு சேர்ந்திருங்கள்னா, நல்லோர்களோடு சேர்ந்திருங்கள், அவர்களுடைய கருத்துகளோடு ஒத்து போயிருங்க. முடிஞ்சா நல்லவங்களோட சேர்ந்திருங்க. நல்லவங்களோட சேர முடியலையா? சஹாபாக்கள் கூட இப்ப நம்மளால சேர முடியுமா? சேர முடியும். அப்ப என்ன அர்த்தம்? சஹாபாக்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளோடு சேர்ந்து விடுங்கள். நீங்க உங்களுடைய வாழ்க்கை அதுக்கு தோதுவா மாத்திக்கோங்க. அப்ப முழுக்க முழுக்க நல்லோர்களோடு சேர்ந்து இருப்பது வேண்டும்ங்கிறது குர்ஆனுடைய கூணுமா சாதிகீன். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், யார் ரகூ செய்வார்களோ, யார் சரியா தொழுவாங்களோ அவங்க கூட சேர்ந்துருங்க. யாரு சரியா தொழுவாங்களோ அவங்க கூட சேர்ந்துருங்க. தொழாத நபர்களோட சேராதீங்கன்னு அர்த்தம். இதுக்கு இன்னொரு அர்த்தம், தொழுக கூடங்களோட சேர்ந்துருந்தா என்ன அர்த்தம்? தொழாத நபரோட சேராத அப்படின்னு அர்த்தம். ஆனா இன்னைக்கு பெரும்பாலான தொழாத ஆளுகளோட தான் இருக்கிறாங்க, தொழுகாத ஆளுகளோட தான் இருக்கிறாங்க. சரி, இப்ப இன்னொரு ஒரு கருத்து இருக்குது. என்னன்னா, நல்லது செய்யறாங்களே, எத்தனையோ புரட்சிகள் நடந்துருச்சு, எத்தனையோ பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, எத்தனையோ பேருக்கு என்னென்னமோ புரட்சிகள், வரதட்சணை ஒழிப்பு நடந்திருக்குது, அதே மாதிரி பல்வேறு மூடப்பழக்கங்களை ஒழிச்சிருக்கிறாங்க. ஏன் இவங்க நல்லவங்க அப்படின்னம்னா, நம்ம ஒண்ணு நல்லா விளங்கிக்கணும், நம்ம நல்லா ஒண்ணு விளங்கிக்கணும். நமக்கு எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ், புகாரி ஷெரீஃபில் வரக்கூடிய ஒரு நபிமொழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்துல கடுமையான முறையில போர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப ஒரு சஹாபி மட்டும், ஒரே ஒருத்தர் என்ன செய்யறாரு, பயங்கரமான முறையில போர் செய்யறார். அவருடைய வாழ்ல பட்ட யாரும் தப்பி போவதாக இல்லை, எல்லாத்தையும் துவம்சம் பண்றார். கடுமையான சண்டை. அவருடைய அந்த வீரதீரமான செயல்களை பார்த்து இங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில சஹாபாக்கள் சொல்றாங்க, என்னன்னு கேட்டோம்னா, பா எவ்வளவு கடுமையா சண்டை ஓடுறாரு, இவர் மிகப்பெரிய நபர், இவர் ஷஹீது, இவர் ஒரு மிகப்பெரிய போராளி, அல்லாஹ் இவரை சொர்க்கத்துல கொண்டு போவோம், அப்படி இப்படின்னு பல்வேறு புகழ் மாலைகள் அங்க வந்துட்டே இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் நரகவாசின்னு சொன்னாங்க, இவர் நரகவாசின்னு சொன்னாங்க. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், கடுமையான முறையில் சண்டை போடுறாரு, இஸ்லாத்திற்கு ஆதரவாக எதிரிகளை துவம்சம் செய்து கொண்டிருக்கிறார், இவர் எப்படி நரகவாசியாக முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்களே, சஹாபாக்கள் மனசுல ஒரு பக்கம் ஆச்சரியம், இன்னொரு பக்கம் நபி அவர்கள் சொன்னா ஏதாவது கண்டிப்பா இருக்கும் அந்த எண்ணம் அப்படின்னு விட்டு தேடுறாங்க. இவர் அவரையே பின்தொடர்ந்து வர்றாங்க. கடுமையானவர்கள் கிட்டத்தட்ட 17க்கும் மேற்பட்ட நபர்களை கொலை செய்தார்னு நம்ம பார்க்கிறோம். எதிரிகளை 17க்கும் மேற்பட்ட நபர்களை கொலை செஞ்சாங்கன்னு பாக்குறோம். நம்ம எல்லாம் முடிச்சுட்டு கையில ஒரு வெட்டுப்படும், இவர் என்ன செய்வாரு, ஈட்டிய மேல தூக்கி வீசி, வாழை மேல தூக்கி வீசி நெஞ்சில தற்கொலை செய்து கொள்ளுவார், தற்கொலை செஞ்சு செத்து போயிடுவாரு. நபிகள் நாயகம் சொல்லாதே, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இவர் நரகவாசி, தற்கொலை செய்தவர் நரகவாசி. இவருக்கு ஏற்பட்ட ஒரு காயத்தில் அதில் பொறுமை செய்ய முடியாமல் அல்லாஹ்வை மறந்து தற்கொலை செஞ்சிட்டாரு. இப்படித்தான் நடக்கும். அப்ப சஹாபாக்கள் ஆச்சரியத்தோட ரொம்ப சோகமாக உட்கார்ந்து இருக்கிறப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மிக முக்கியமான வார்த்தை இன்றைக்கு எல்லோரும் மனசுல வைக்க வேண்டிய வார்த்தை.
மிக முக்கியமான வார்த்தை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில சமயங்களில் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை அநியாயக்காரனான பாவம் செய்யக்கூடிய ஒரு சில மனிதர்களை கொண்டு இந்த மார்க்கத்தை அல்லாஹ் வளர்ப்பான். இந்த மார்க்கத்தை என்ன செய்வா, சில சமயத்துல பாவிகளை கொண்டும் இந்த மார்க்கத்தை வளர்ப்பான். அதுக்காக பாவிகள் பின்னாடி போயிடக்கூடாது அப்படிங்கறத உணர்த்துவதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரு அவ்வளவு போர் செஞ்சாரு அப்படி இப்படி அவரு பின்னாடி போயிடலாமா, போக முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, அஸ்ஹாபி கன்னுஜூன், என்னுடைய தோழர்கள் வானத்தின் மின்னுகின்ற நட்சத்திரத்திற்கு ஒப்பானவர்கள். ஃபபி ஐயுஹும் இஹ்ததைதும் இஹ்ததைதும், யாரை பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள். ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அபூ தாவூத் அவர்கள் இந்த ஹதீஸை வச்சு யாரை இவரை நம்ம பின்பற்ற முடியாது, இவர் பின்பற்ற முடியுமா, தற்கொலை செய்து இவரை பின்பற்ற முடியவே முடியாது. ஏன்னா இவர் வந்து யாரு, ஒரு ஃபாஜிரான, ஒரு அநியாயம் செய்யக்கூடிய ஒரு பாவியான மனிதர். சில சமயங்களில் இது மாதிரி நபர்களை கொண்டு அல்லாஹ் மார்க்கத்தை வளர்ப்பான். அல்லாஹ் என்ன செய்வா, மார்க்கத்தை வளர்ப்பான். இன்னைக்கு நம்ம உலகத்துல பாக்குறோம், இன்னைக்கு உலகத்துல நம்ம எத்தனையோ பேர்களை பாக்குறோம். நம்ம இந்தியாவில் எடுத்து பாக்குறப்ப ஜாக்கிர் நாயக்னு ஒரு ஆள் இருக்கிறாரு, ஜாக்கிர் நாயக்னு ஒரு ஆள் இருக்கிறார், உங்க எல்லாத்துக்கும் தெரியும். என்ன செய்யறாரு, எத்தனையோ இடங்கள்ல விவாதம் பண்றாரு, அமெரிக்காவெல்லாம் போய் ஐரோப்பிய நாடுகள் இவரை பார்த்து பயப்படுது. வில்லிய மூர், கடுமையான யூத விஞ்ஞானி, சாதாரண மனுஷன் இல்ல, அவனுடைய பிறப்பை இஸ்லாத்தை அழிப்பதற்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த இஸ்லாத்திற்கு எதிராக எத்தனையோ நூல்கள் எழுதின வில்லிய மூர்னு சொல்லக்கூடிய ஒரு யூத விஞ்ஞானி, அவனுக்கு நேருக்கு நேர் நின்று என்ன செய்யறாங்க, விவாதம் பண்றாரு ஜாக்கிர் நாயக். அவருடைய அந்த மஜ்லிஸ்ல கூட்டத்துல ஒரு இடத்துல வந்து ஒரு ஸ்பீச் முடிச்சு நேட்டம்னா சில பேர் எந்திரிச்சு கேள்வி ஏற்கிறாங்க, கேள்விக்கு டான் 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 பதில் சொல்றாரு. எத்தனையோ பேர் முஸ்லீம் ஆகுறாங்க, அதுக்காக இவரை நம்ம பின்பற்ற முடியுமா, ஜாக்கிர் நாயக்கை பின்பற்ற அவர் பின்னாடி போக முடியுமா, போக முடியாது. காரணம் என்ன, சஹாபாக்களை திட்டக்கூடிய மனிதர் இவர், சஹாபாக்களை திட்டக்கூடிய மனிதர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சில சமயத்துல குறை சொல்லக்கூடிய மனிதர். இவன் நமக்கு தேவையில்லை, குப்பையில போடு. ஓ மூலமா 100,000 பேர் இஸ்லாத்துக்கு, 1,000,000 பேர் இஸ்லாத்துக்கு வந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை திட்டனா, சஹாபாக்களை திட்டனா, உன்னுடைய இஸ்லாத்துல எங்களுக்கு சந்தேகம், உன்னை நான் பின்பற்ற முடியாது, உன்னை நாங்க பின்பற்ற முடியாது. ஆனா இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவர் மூலமா யாரும் முஸ்லீமாக ஆனதாசு தெரியல, அவர் மூலமா யாரும் முஸ்லீமாக ஆனதே இல்லை. அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, தொழுகை நோன்பு ஜக்காத்துன்னு இருக்கிறாரு. ஆனால் இவர் முஸ்லீமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த அந்த சட்டங்களை பின்பற்றுவராக இருந்தால் இவருடைய பேச்சை நம்ம கேட்கலாம், தப்பு இல்லை, இவருடைய பேச்சை நம்ம கேட்கலாம். ஏன்னா இவர் இஸ்லாமிய மாற்ற, இஸ்லாமிய கொள்கைகளுக்கு, இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மாற்றம் இல்லாத, இதைத்தான் நம்ம விளங்கணும். நம்ம மதுஹபுகளை பின்பற்றுறோம் சொன்னாலும் அதே மாதிரி வழிமார்கள் நல்லவங்க இருக்கிறாங்க, சில பேர் முன்னோர்கள் இறைநேச செல்வர்கள் இருக்கிறாங்க, அவங்க ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க, அதை நம்ம எடுத்து நடப்போம், நம்ம அதை செய்வோம், எடுத்து நடப்போம். அதே மாதிரி தப்சீர்கள், குரானுடைய விளக்குரை எழுதக்கூடிய மனிதர்கள், மாமனிதர்கள், அதே மாதிரி ஹதீஸுகளுக்கு விளக்குரை எழுதக்கூடிய மாமனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவர்கள் சொல்லுவதையும் நம்ம மார்க்கமாக எடுத்து நடப்போம். எதுவரையிலும் குரானுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றம் இல்லாத வரையிலும் அவர்களுக்கு சொல்லதை நம்ம எடுத்து நடப்போம். காரணம் என்ன, அவங்களாம் நல்லவர்களாக வாழ்ந்தாங்க, இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் வாழ்ந்தாங்க, தொழுகையை விடமாட்டாங்க, ஜக்காத்தை விடமாட்டாங்க, எல்லா அமல்களையும் செய்வார்கள், அதிகப்படியாக அமல்கள் செய்வார்கள். அதனால அவர்கள் நாம் எடுத்து நடக்கிறோம். மறுபடியும் மறுபடியும் உங்க மனசுல நீங்க பதிய வைக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டோம்னா, ஒரு காலத்திலேயும் நாம் இமாம்களையோ வலிமார்களையோ சஹாபாக்களையோ பின்பற்றுவது கிடையாது, இவர்களின் மூலமாக குரானையும் ஹதீஸையும் பின்பற்றுவோம், அவ்வளவுதான். நம்முடைய மார்க்கத்தினுடைய அஸ்திவாரம் என்னதான், அந்த குரான் அந்த ஹதீஸ், இதுதான் மார்க்கத்தினுடைய அஸ்திவாரம். அந்த குரானையும் ஹதீஸையும் சரியான முறையில் எடுத்து தரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய பேச்சை நாங்க எடுத்து நடப்போம், அவருடைய பேச்சை நாங்கள் எடுத்து நடப்போம். எங்க கொள்கைக்கு தோதுவாக இருந்தா நாங்க அவரை புகழுவோம், எங்க கொள்கைக்கு தோதுவா இல்லைன்னா அவங்களை திட்டுவோம். இது மாதிரி சமூகம் இல்ல நம்ம, இது மாதிரி ஆளுகள்ல நம்ம. ஒரு சில சமயத்துல ஒரு சில மனிதர்களை தாழ்த்துவதற்காக இட்டி கட்டுறது, பொய் சொல்றது இன்னைக்கு சர்வசாதாரணமா நடக்கு. இன்னைக்கு சர்வ ஒன்னும் இல்லைங்க, ஒரு சின்ன உதாரணம், அபுஹனிஃபா ரஹ்மத்துல்லாஹி மிகப்பெரிய இமாம், முதல் முதலாக மதுஹபுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தியவர், அவருக்கு கடுமையான விமர்சனங்கள் அன்னைக்கு இருந்து இன்னைக்கு ஒரு விமர்சனம் வந்துட்டா இருக்குது. ஆனால் அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய கிருபை, ஏற்றுக்கொள்ளப்பட்ட மதுஹப், அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் கிடைச்சிருச்சு, அதனாலதான் கோடிக்கணக்கான மக்கள் பின்பற்றாங்க. கோடிக்கணக்கான மக்கள், கிட்டத்தட்ட 60-70 கோடிகளுக்கும் அதிகமான மக்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பின்பற்றக்கூடிய மனிதர்களாக இருக்கிறாங்க. அப்ப இந்த அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்னா இந்த சமூகம் கேட்குங்கிறத விளங்கிட்டாங்க, அவங்க சொன்னா இந்த சமூகம் கேட்குன்னு வழங்கிட்டாங்க. என்ன செய்யறது, அவங்க மேல இட்டு கட்டி இந்த ஏதாவது தவறான கொள்கையை பரப்புறது. ஒரே ஒரு விஷயம்,
ஒருத்தர் பயான் பண்றார். பயான் பண்ணக்கூடிய சமயத்துல சஹாபாக்களுடைய சொற்களும் வழிகேடுதான், அவங்களை பின்பற்றுவதும் வழிகேடுதான் பயான் பண்ணியாச்சு. உடனே கடுமையான எதிர்ப்பு கிளம்புது, கடுமையான எதிர்ப்பு கிளம்புது. எப்படி நீ இதை சொல்லலாம், சஹாபாக்களை பின்பற்றுவது வழிகேடுன்னு எப்படி நீ சொல்லலாம் சொன்னோன்னு ஏதோ சமாளிச்சு பார்த்து முடியல. கடைசியில் என்ன, அபுகனிபா ரஹ்மத்துல்லாஹி அவங்களும் சொல்லிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஆஃப் ஆயிருவாங்க. அபுகனிபாவே சொல்லியிருக்காங்களா அப்படின்னு இந்த சமூகம் விளங்கியது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு விட்டு அடிக்கிறது. மோசடி, வரலாற்று மோசடி, சர்வச பொய் புரட்டுந்தான் சர்வசாதாரணமாச்சு. சில பேர்த்துக்கு என்ன செய்யறாங்கன்னு ஒரு விஷயத்தை இமாம் அபுகனிபா ரஹ்மத்துல்லாஹி சொல்ற ஒரு விஷயத்தை என்ன, அல்லாஹ் சொன்னான் குர்ஆன்ல இருக்குன்னு சொன்னோம்னா அந்த விஷயத்தை நாங்க தலைமையில தூக்கி வச்சுக்குவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து ஒரு செய்தி வருதுன்னு சொன்னோம்னா அதை தூக்கி நாங்க தலைமையில வச்சுக்குவோம். ஆனா சஹாபாக்கள் சொன்னாங்கன்னா நாங்களும் மனிதர்கள் தான், அவர்களும் மனிதர்கள் தான், அதனால அவங்க பேச்சுக்கு நாங்க மதிப்பு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால நாங்க அல்லாஹ் ரசூலை மட்டும்தான் எடுத்துக்கோ, சஹாபாக்களை எடுத்துக்க மாட்டோம்னு இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னதாக ஒரு பொய்யை எடுத்து சொல்லியாச்சு, ஒரு பொய்யை எடுத்து சொல்லியாச்சு. இன்னைக்கு பின்பற்றக்கூடியவர்கள் அதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. வெளியில போய் கேட்டாச்சு, ஏங்க இப்படி ஒரு வாசகமே இல்லையாங்க, இப்படி ஒரு வாசகமே நீங்க சொல்லக்கூடிய இந்த கிதாபு பாகம் பக்கம் எல்லாம் தெளிவா இருக்கு, கிதாபு இந்த கிதாபு இந்த பாகம் இந்த பக்கம் எல்லாம் தெளிவா இருக்கு. உள்ள போய் பார்த்தா தான் மாட்டிக்குவோம் நம்ம, உள்ள போய் பார்த்தா தான், உள்ள போய் பார்த்து சொன்னோம்னா என்ன, இப்படி ஒரு வாசகமே இல்லை என்ன சொல்றீங்க, இல்ல இல்ல அப்படி ஒரு வாசகம் இருக்குது பாருங்க. உள்ள போய் நல்லா புரட்டி போய் பார்த்தோம்னா என்ன வாசகம் இருக்குது, தெளிவாக இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அல்லாஹ்விடம் இருந்து ஒரு செய்தி வந்தால், ஜா மினல்லாஹி அம்ருன், ஒரு செய்தி அல்லாஹ்விடம் இருந்து வந்துச்சுன்னா என் தலைமையில நான் வச்சுக்குவேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஒரு செய்தி வந்தால் என் தலைமையில வச்சுக்குவேன் நான், அதாவது அதுக்கு மதிப்பு கொடுப்பேன். சஹாபாக்கள் இருந்து வந்துச்சுன்னா அதையும் நான் தலைமையில் வச்சு மதிப்பு கொடுப்பேன். சஹாபாக்களுக்கு பின்னால் வந்த தாபியன்களிடம் இருந்து ஒரு செய்தி வருதுன்னு சொன்னோம்னா நானும் அவர்களும் மனிதர்கள் தான். ஏன் இதை இப்படி சொன்னாங்கன்னு கேட்டோம்னா இவங்களும் தாபியர் தான், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் தாபியே, சக காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் சொல்றது, நாங்களும் மனுஷங்க தான், அவங்களும் மனுஷங்க தான், எங்களுக்கு சில கருத்துகள் அவங்களுக்கு சில கருத்துகள் அப்படின்னு சொன்னதை இடையில ஒரு லைனை கட் பண்ணியாச்சு. ஒரு வருஷம் பொய்கள் வரலாற்று நேத்து ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கிறேன், இப்னு தைமியான்னு சொல்லக்கூடிய மனிதர் சூனியத்தை மறுத்தாரு அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் புக்கு எல்லாம் போட்டாச்சு. உள்ள போய் அந்த புக்கு பார்த்தா அப்படி ஒரு வாசகமே இல்லை. என்னங்க இப்படி சொல்லிருக்கிறீங்க, இல்ல இல்ல அப்படி மறுத்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன், அதனால சும்மா அடிச்சு விட்டேன். நீங்க பாருங்க, நீங்க ஆதாரம் 1 கோடி சவால் 2 கோடி சவால் எல்லாம் உள்ளுக்குள்ள இறங்கி நம்ம பார்க்காதனால, இறங்கி உலமாக்கள்கிட்ட நம்ம விளக்கம் கேட்காதனால ஏற்பட்டதனுடைய விளைவுகள் தான் இன்னைக்கு அவாதான் வர்றான், புதுசுசா வர்றான். அவன் என்ன சொல்றான் அவன் சொல்லிட்டு போயிருவான். அவனுக்கு வக்காலத்து வாங்கறதுக்கு 4 பேர் வருவானுங்க, இன்னும் 4 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு அமைப்பு, 4 பேர் சேர்ந்தா ஒரு அமைப்பு, காசுக்காகவும் அற்ப சுகங்களுக்காகவும் இன்னைக்கு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் என்ன சொல்றாங்க கேட்டோம்னா, சஹாபாக்களை பின்பற்றாதீர்கள், சஹாபாக்களை பின்பற்றினால் வழிகேடு, இப்ப எங்களை மட்டும் பின்பற்று. இதை தாங்க சொல்றாங்க, இதையும் சொல்லிக்குவாங்க, எங்களையும் நீங்கள் பின்பற்றாதீர்கள், குரான் ஹதீஸை மட்டும் நீங்கள் பின்பற்ற. யாருக்கு முடியும் குரான் ஹதீஸ் எடுத்து பாக்குறதுக்கு? அப்ப இது என்ன நேட்டம்னா ஒரு வெப்சைட், இதுதான் மதுகபு. மதுகபே என்னதான் இன்னைக்கு நெட்ல வந்துருச்சு மதுகபு. அந்த காலத்துல வந்து படிக்கணும்னு சொன்னோம்னா டாக்டர் படிக்கிறதுக்கு கண்டிப்பா என்ன செஞ்சாகணும், காலேஜில் போய் படிச்சு ஆகணும். வக்கீலுக்கு படிக்கணும்னா கண்டிப்பா காலேஜில் போய் படிச்சாகணும். மார்க்கம் படிக்கிறதுக்கு ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணா போதும். மார்க்கத்தை நம்ம அந்த அளவுக்கு தான் வச்சிருக்கிறோம், மார்க்கத்தை அந்த அளவுக்கு வச்சிருக்கிறோம். இன்னைக்கு சர்வ சாதாரணமா அலிப்பேத்தே தெரியாதவன்லாம் மார்க்க சொல்லக்கூடிய ஒரு சூழல் தான் இன்னைக்கு வந்திருக்கு. ஆனா இந்த வேற ஏதாவது துறைகள்ல போய் இப்படி பேச முடியுமான்னு பாருங்க, புடிச்சு ஜெயில போட்டுருவான். வேற ஏதாவது துறைகள்ல ஊசி போட தெரியாதவன் MBBS போட்டா என்ன செய்வாங்க, புடிச்சு ஜெயில போட்டுருவான். ஊசி போட தெரிஞ்சவனே சில சமயத்துல ஜெயில தூக்கி போட்டுறாங்க. ஆனா இங்க என்ன கூத்துன்னு கேட்டோம்னா, அலிப்பேத்தே தெரியாது, இது தெரியாது, அது தெரியாது, 1-2 தெரியாது, அரபியில உள்ள 1-2 அரபியில் உள்ள 1-2 தெரியாது. நான் மார்க்கத்தை சொல்லுவான், நம்ம கேட்டுக்கோ.
இதுதான் இன்னைக்கு சூழல். என்ன காரணம்? நம்மகிட்ட விழிப்புணர்வு இல்லை. நம்ம அப்படி கேட்டுட்டு போறோம், நம்ம அப்படி கேட்டுட்டு போறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கை நாம என்ன செய்யணும்? முதல் விஷயம் என்ன? நாம் மார்க்கத்தை எடுப்பதற்கு முன்னால் யார்கிட்ட இருந்து எடுக்கிறோம்? இந்த மார்க்கம் சொல்லுவதற்கு அவர்களுக்கு தகுதி இருக்கிறதா? இந்த மார்க்கத்தை சொன்னவர்கள் சரியான முறையில் மார்க்கத்தின்படி நடக்கிறார்களா? இது எல்லாத்தையும் அலசி ஆய்வு செஞ்சுதான் இந்த மார்க்கத்தை எடுக்கணும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கண்ணியவான்களிடமிருந்து இந்த மார்க்கத்தை எடுத்து அமல் செய்து நம்மையும் கண்ணியவான்களாக ஆக்கிற புரிவானாக. அல்லாஹிற்கு பிடித்தமான முறையில் இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மற்ற விஷயங்களை பார்க்கலாம். அல்லாஹ் வாய்ப்பு தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.